அமைதி பேச்சுவார்த்தைகள் பல நடத்தையும் போர் நின்றபாடில்லை அமெரிக்கா ஜெர்மன் போன்ற நாடுகளிடம் தொடர்ந்தும் உக்ரைன் உதவிகளை கேட்டு வருகின்றது இந்த நிலையில் அண்மையில் நடந்து முடிந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றியடைந்தார் இது தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறுகையில் எங்களது நிலை குறித்து ட்ரம்ப் கேட்டறிந்து கொண்டார் ட்ரம்பின் தலைமையின் கீழ் நிச்சயம் இப்போர் முடிவுக்கு வரும் என்றார் மேலும் ட்ரம்பின் நிர்வாகம் மற்றும் விரைவான தீர்வு ஆகியவற்றை மேற்கோள் காட்டி ஜெலன்ஸ்கி தனது நம்பிக்கையை தெரிவித்துள்ளார் அமைதியே எங்களுக்கு முக்கியம் போர் முடிவுக்கு கொண்டு வரப்படும் ஆனால் திகதியை சரியாக கூற முடியாது வெள்ளை மாளிகையை தலைமையேற்று நடத்தவுள்ள நிர்வாகம் இப்போரை முடிவுக்கு கொண்டு வரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நீண்ட நாட்கள் விண்வெளியில் தங்கியதால் விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் உடல்நிலை கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கடும் மன அழுத்தத்திற்குள்ளாகியுள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவி வருகின்றன எட்டு நாட்களில் விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்ப வேண்டிய சுனிதா நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல் சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே தங்கிவிட்டதால் அவரது உடல்நிலையில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சமீபத்தில் ஒரு செய்தி வெளியானது சுனிதாவின் சக ஊழியரான நாசா ஊழியர் ஒருவர் கன்னங்கள் ஒட்டி எலும்பும் தோலுமாய் சுனிதா காணப்படும் புகைப்படம் ஒன்றைக் கண்டு தான் மூச்சடைத்துப் போனதாக தெரிவிக்க இணையம் பரபரப்பானது ஆனால் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் அனைவரின் உடல்நிலையும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சுனிதா உட்பட அவர்கள் அனைவரும் நலமாக இருப்பதாகவும் நாசா தெரிவித்தது இந்த நிலையில் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் சுனிதாவின் சமீபத்திய புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளது நாசா சமூக ஊடகமான எக்ஸில் பகிரப்பட்டுள்ள அந்த புகைப்படத்தில் சீருடையில் இருக்கும் சுனிதா சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமியை பார்க்கும் காட்சி இடம்பெற்றுள்ளதை காணலாம் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் அமேசன் கார்டு குறித்து பேசும்போது டொனால்டு டிரம்பை கெண்டல் செய்தார் பிரேசிலின் அமேசான் மலைக்காடுகளில் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அவர் அமேசானில் மழைக்காடுகளின் ஒரு பகுதி வழியாக நடந்து செல்வதற்கு முன் அமேசானில் ஹெலிகாப்டரில் பயணித்தார் பைடன் தனது பயணத்தின் போது நிருபர்களின் கேள்விக்கு பதிலளித்தார் அப்போது அவர் ஜனவரியில் நான் பதவியை விட்டு வெளியேறுகின்றேன் என்பது ரகசியமில்லை என்று குறிப்பிட்டார் காடு குறித்து பேசிய அவர் பார்வையில் நமது காடுகளும் தேசிய அதிசயங்களும் உலகின் இதயமும் ஆன்மாவுமாகும் அவை நம்மை ஒன்றிணைகின்றன அவை நம்மை ஊக்குவிக்கின்றன அவை நம் நாட்டின் பாரம்பரியத்தை பெருமைப்படுத்துகின்றன இப்போது வரலாறு நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த புனித இடத்தை நம் காலத்திற்கும் என்றென்றும் பாதுகாப்போம் அனைத்து மனித குலத்தின் நன்மைக்காக என்றார் தற்போதைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறித்து பைடன் பேசுகையில் எனது பசுமையான பாரம்பரியத்தை யாராலும் மாற்ற முடியாது என கிண்டல் செய்தார் புதைபடிவ எரிபொருட்களை முழுமையாக தழுவி ட்ரம்ப் ஒரு பிரச்சாரத்தை நடத்தியதை பைடன் குறிப்பிட்டிருக்கின்றார் பிரித்தானியாவில் முன்னாள் பிரதமர் ரிசி சுனக் அரசாங்கம் உருவாக்கிய திட்டம் ஒன்றை தற்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் செயல்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது சட்டவிரோத புலம்பெயர் மக்களை ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவுக்கு நாடு கடத்தும் திட்டம் குறித்து ட்ரம்ப் அணி ஆய்வு மேற்கொண்டது குறித்த திட்டமானது பிரித்தானியாவின் தற்போதைய கேர் கேர்ஸ்டார்டர் அரசாங்கத்தால் கைவிடப்பட்டது இந்த நிலையில் அந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும் சாத்தியங்கள் தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் அணி தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தலில் சட்டவிரோத புலம்பெயர் மக்களை கட்டாயம் வெளியேற்றுவேன் என்றே டிரம்ப் செய்து வந்தார் இந்த நிலையில் அமெரிக்காவில் உள்ள சுமார் இருபது மில்லியன் புலம்பெயர் மக்களை அவர் எவ்வாறு வெளியேற்றுவார் என்ற கேள்வி பல தரப்பில் சுனக் அரசாங்கம் முன்னெடுத்த ருவாண்டோ திட்டத்தை டிரம்ப் அணி பரிசீலிப்பதாக கூறப்படுகின்றது டிரம்பின் அணியினரும் அதை உறுதி செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது ருவாண்டோ மட்டுமன்றி இன்னும் சில நாடுகளில் சட்டவிரோத பெயர் மக்களை நாடு கடத்தும்பி ஜனவரி மாதம் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்புக்கு வந்தது பல்வேறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திடுவார் எனவும் அவற்றில் மிகவும் முதன்மையானது எல்லையை மூடுவதாக தகவல் கசிந்துள்ளது ஜோ பைடன் நிர்வாகம் பத்து மில்லியனுக்கும் அதிகமான மக்களை சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைய அனுமதித்தால் புலம்பெயர் மக்களின் எண்ணிக்கை தற்போது இருபது மில்லியனை எட்டியுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் சிசேரியா வீட்டு வளாகத்தில் இரண்டு பிளாஸ்டிக் வெடிகுண்டுகள் வெடித்து சிதறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சனிக்கிழமை இரண்டு குண்டுகளும் வீட்டு வளாகத்தின் தோட்டப்பகுதியில் வெடித்ததாக போலீசார் அறிக்கைகள் தகவல்கள் தெரிவிக்கின்றனர் இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது பிரதமர் நெதன்யாகு உட்பட குடும்பத்தினர் யாரும் குடியிருப்பில் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த குண்டுவெடிப்பின் காரணமாக எந்த பொருள் சேதமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பிரதமர் நெதன்யாஹுவின் வீட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருந்தது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படையினர் இடையிலான சண்டை கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது இந்த போரில் பாலஸ்தீனத்தில் இதுவரை பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்தன இந்த தீவிரமான போருக்கு மத்தியில் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கி நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தென் அமெரிக்க நாடுகளுக்கான விஜயத்தை ஆரம்பித்துள்ளார் பிரேசிலில் நடைபெறவுள்ள ஜி டுவெண்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் இவ்வாறு விஜயம் செய்துள்ளார் முதலில் அவர் பேருவிற்கு விஜயம் செய்வார் என தெரிவிக்கப்படுகின்றது பிரேஸ்லின் ரியோட்டி ஜி டுவெண்டி மாநாடு நடைபெறவுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது உலகில் நிலவி வரும் பட்டினி நிலைமை முதல் டிஜிட்டல் நாணயங்கள் வரையில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்த மாநாட்டில் கலந்துரையாடப்பட உள்ளது அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் தெரிவு செய்யப்பட்டு இரண்டு வார இடைவெளியில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது